வரலாற்று படமாக உருவாகி வரும் நாயகி திரைப்படத்தில் த்ரிஷா முதல் முறையாக இரண்டு வேடங்களில் நடித்து வருகின்றார். 50 படங்களில் நடித்திருந்தாலும் இதுவரை இரட்டை வேடங்களில் த்ரிஷா நடித்தது இல்லை. தற்போது முதல் முறையாக தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகி வரும் நாயகி திரைப்படத்தில் இரண்டு வேடங்களில் நடித்து வருகிறார் த்ரிஷா. தூங்காவனம் மற்றும் அரண்மனை இரண்டு திரைப்படங்களை தொடர்ந்து தற்போது நாயகி படத்தில் நடித்து வருகின்றார் நடிகை த்ரிஷா. நாயகி திரைப்படத்தில் த்ரிஷாவிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவரது கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1980களில் நடப்பது போன்று இத்திரைப்படத்தின் திரைக்கதையை அமைத்து இயக்கி வருகிறார் இயக்குனர் கோவி கோவர்தன். திகில் கலந்த காமெடி திரைப்படமாக நாயகி உருவாகி வருகின்றது. நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் நாயகியில் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்து வருகின்றாராம். இவருடன் இணைந்து ஜெயபிரகாஷ், பிரேமானந்தம், ஆர்யா, ராஜேஷ் ஆகியோர் படத்தில் நடித்து வருகின்றனர். நாயகி படத்தின் கதையை த்ரிஷாவிடம் கூறிய போது முதல் 5 நிமிடங்களிலேயே இப்படத்தை நான் நடிக்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டாராம். இந்த தகவலை படத்தின் இயக்குனர் கோவி கோவர்தன் தற்போது வெளியிட்டிருக்கின்றார். நாயகி படத்தை த்ரிஷாவிடம் 20 ஆண்டுகள் மேனேஜராக இருந்த கிரிதர் தயாரித்து வருகிறார். இந்த வருடத்தின் இறுதியில் நாயகி திரைப்படம் திரையை தொடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.